ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் அக்டோபர் மாசம் இந்தியாவில தொடங்குது. இந்நிலையில உலகக்கோப்பை போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை படுஜோரா நடைபெற்று வருது. அது மட்டும் இல்லாம நிறைய பேரு டிக்கெட்டே கிடைக்கலன்னு வருத்தத்திலும் இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் மோதிர லீக் ஆட்டத்துக்கான 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் சிலர் செலவழிச்சிருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இப்படி டிக்கெட்டுக்காக எல்லாருமே போராடி வர இந்த சிச்சுவேஷன்ல தங்க டிக்கெட் அப்படின்ற ஒரு திட்டத்தை பிசிசிஐ அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில உள்ள பிரபலங்களுக்கு இந்த தங்க டிக்கெட்டுகள் வழங்கப்படும். இதன் மூலியமா அவங்க இந்தியாவில நடைபெற அனைத்து உலகக்கோப்பை போட்டிகளையும் விஐபி அந்தஸ்துல அமர்ந்து பார்க்க முடியும். இதற்காக அவங்க எந்த பணத்தையும் செலவிட தேவையில்லை. இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிற பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனுக்கு முதல் தங்க டிக்கெட்டை வழங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சினுக்கு இந்த தங்க டிக்கெட்டை கொடுத்திருக்காங்க. இந்தியாவோட பெருமை மற்றும் கிரிக்கெட்டோட சின்னமா விளங்குற சச்சின் டெண்டுல்கர் ஒரு தலைமுறையை ஊக்குவித்தவர். இதனால அவருக்கு தங்க டிக்கெட் வழங்கப்பட்டிருக்கிறதா பிசிசிஐ தன்னோட ட்விட்டர் பக்கத்துல கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்துல 100க்கும் மேற்பட்ட பிரபலங்களுக்கு தங்க டிக்கெட்டுகள் வழங்கப்படும் தெரியுது. இந்த திட்டத்திற்கு கிரிக்கெட் ரசிகர்கள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு டிக்கெட்டுக்காக ரசிகர்கள் நாயா பெய்யா அலையும் போது பிரபலங்களுக்கு இந்த மாதிரி இலவச டிக்கெட் தேவைதானான்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்கவில்லைன்ற நிலை இருக்கும் போது பிரபலங்களுக்கு மட்டும் ஏன் இலவச டிக்கெட் தேவையான்னு குற்றம் சாட்டியிருக்காங்க.